ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இங்கே ஸ்பெஷல் வந்து போலி, போலி எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி டீ காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் மற்ற விட இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல். குவாலிட்டி நல்லா இருக்கும். போலி தான் ஃபேமஸு. போலி செமையாக இருக்கும். அப்புறம் பாசுந்தி சாண்ட்விச் செமையாக இருக்கும். நல்லாயிருக்கு. வெஜ் சாண்ட்விச் நல்லாயிருக்கு. காஃபி குடித்தேன். காஃபி ஃபில்டர் காஃபியும் நல்லாயிருக்கு. டேஸ்டி ஸ்மெல். முக்கியமாக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இல்லை ஆஃபீஸில் முடிச்சுட்டு வர்றவங்க நாளைக்கு என்ன சமையல் பண்ண போகிறேன்னே தெரியாமல் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பொடி வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். கருவேப்பிலை பொடி, இந்த ரசம் பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக நீங்கள் ஒரு ரைஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாக நீங்கள் ஒரு சமையல் பண்ணி சாப்பிடுக்கலாம். வச்சுருக்காங்க ரசம் பொடி, கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் இது ஈஸியாகவே எடுத்து பயன்படுத்துகிற வகையில் இருக்குது. இன்னொன்று ரெடிமேட் யூஸுக்கு ஹேண்ட்மேடாகவே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை எந்த மாதிரி ஒரு விஷயங்களோ கிடையாது. நம்ம வீட்டில் எப்பயும் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு ஈஸியான முறையில் கொடுக்குறாங்க. கோங்கரா தொக்கு, அப்புறம் வத்த குழம்பு தொக்கு, முடக்கத்தான் தொக்கு, அதுக்கப்புறம் பூண்டு தொக்கு, அப்புறம் வத்த குழம்பு தொக்கு, அப்புறம் கார்லிக்கு பொடி, இட்லி பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் குதிரைவாளியில் குதிரைவாளி அரிசியில் செய்யப்பட்ட நெய் லட்டு, அதுக்கப்புறம் மணத்தக்காளி மணத்தக்காளி காரக்குழம்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸு. அது மட்டும் இல்லாமல் புளியோதரை ரைஸ் மிக்ஸு, இதுவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸு. அது இல்லாமல் ஊறுகாய் இருக்குது, நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முறுக்கெலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த முறுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான இனிப்பு முறுக்கு. நம்ம இந்த வெள்ளை பாகு இருக்குங்களா, அதில் செய்யக்கூடிய முறுக்கு. மனோகரம் கூடு, பொட்டுக்கடலை கூடு, மைசூர் பாகு கூடு, லட்டு கூடு, அதுக்கப்புறம் கடலை பருப்பி கூடு, அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. உயர்தரம் வாய்ந்த எஸ்சிஎஸ் என்ன தான் யூஸ் பண்ணுறதா ஒட்டி இருக்காங்க. வேற லெவலுங்க காஃபி, உண்மையிலுமே சொல்லணும்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பு எப்பயுமே நல்லா இருக்காது, பட் காஃபியில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும்ல, அந்த கசப்பு தன்மை ப்ளஸ் பால் வந்து செம திக்காக இருக்கு. ஒருத்தங்க இந்த காஃபி குவான்டிட்டியிலேருந்தும் சரி, அந்த காஃபி தூளோட ஒரிஜினாலிட்டியிலேருந்தும் சரி வேற லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரையிலையும் அவங்க கொடுக்குறாங்க காஃபி டீ. உங்களுக்கு நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை வேணால் கொடுப்பீங்களா? நாட்டு சக்கரை காஃபி தான் எனக்கு வேணும்னா அதுவும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா காசு? நாட்டு சக்கரைனா 20 ரூபா, நார்மல் சக்கரைனா 15 ரூபா. ரவா லட்டு வச்சுருக்காங்க, பருப்பு பொடி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வறுத்த முந்திரி ஒரு பக்கம் வச்சுருக்காங்க, சென்னா வச்சுருக்காங்க, அப்புறம் நவதானியம் மட்டும் தனியாக மட்டும் வச்சுருக்காங்க. இது தாங்க ரொம்ப ஸ்பெஷலு. இந்த மெது போண்டாதாங்க இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி இது 1 ரூபா 50 காசு வித்துட்டு இருந்த காலத்துலேருந்து இந்த மெது போண்டா வந்து இந்த நம்ம கடையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் வெங்கடேஸ்வரம்னா வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டார்லாம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வந்து போலி ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் இந்த மெது போண்டா தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த லெவலுக்கு ஒரு இந்த இந்த விஷயத்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதே குவாலிட்டி தான் இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வல்லாரை பொடி வச்சுருக்காங்க, அப்புறம் முடக்கத்தான் பொடி வச்சுருக்காங்க, இப்போ வல்லாரை பொடி வச்சுருக்காங்க. வல்லாரை வந்து இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்கள்ல, அந்த வல்லாரை பொடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி வச்சுருக்காங்க, ஆம்லா வச்சுருக்காங்க, பாவைக்காய் இட்லி பொடி வச்சுருக்காங்க.
தூதுவளை சாதப்பொடி வச்சுருக்காங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை சாதப்பொடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இது ரொம்ப சாப்பிட்ணுங்க, இது ரொம்ப யூஸு. இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. இது முக்கியமாக சொன்னால் ஹேண்ட் கிராஃப்டடுங்க, இது அவங்களே மெயின்டைன் பண்ணுறது. அவங்க வெளியே இருந்தெல்லாம் எங்கேயுமே வாங்கலை, எந்த கெமிக்கலும் ஆடு கிடையாது. தொங்குற தொக்கு வச்சுருக்காங்க, பூண்டு தொக்கு இருக்குது, அப்புறம் ஆவைக்காய் ஊறுகாய், மாங்காய் ஆவைக்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்ற பெண்மணிகள், ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்ற தம்பதியினர், அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளைக்கு என்ன சமையல் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியாது, ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்ம வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டார், வெஸ்ட்மாம்பலத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வரா போலீஸ் ஸ்டாருக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா ரசப்பொடி, இட்லி பொடியிலிருந்து, ஆவைக்காய் பொடியிலிருந்து, ஆவைக்காய் ஊறுகாயிலிருந்து, எலுமிச்சம்பழ தொக்குலேருந்து, புளி தொக்குலேருந்து, புளியோதரம் மிக்ஸிலேருந்து, இன்னும் அதையும் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, டிஃபனுக்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பொடி வந்து நிறைய ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. அதிகமாக இவங்க எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு இதுவுமே ஆடட் பண்ணாமல் மற்றவங்ககிட்டருந்து வாங்காமல் இவங்களே செல்ஃபாக செல்ஃப் மேலே எந்த ஒரு விளம்பரமும் இல்லை இதில், அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். முக்கியமாக பிரண்டா பொடின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, அதையும் வச்சுருக்காங்க. டேஸ்ட்டு பிடிக்கும், ரெகுலராக இங்கே வர வந்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துகிட்ருக்கேன். இங்கே ஸ்பெஷல் வந்து போலி, போலி எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீ காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் மற்ற விட இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல் கொஞ்சம் இருக்குது. வெஜ் சாண்ட்விச் நல்லாயிருக்கு, காஃபி குடித்தேன், காஃபி ஃபில்டர் காஃபியும் நல்லாயிருக்கு, டேஸ்டிஸ் இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கும். போலி தான் ஃபேமஸு, போலி செமையாக இருக்கும். அப்புறம் பாசுந்தி சாண்ட்விச் செமையாக இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் வந்துட்டுருக்கீங்க? 1.5 இயர்ஸ் வந்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன இங்கே விரும்பி சாப்பிடுவீங்க? இங்கே விரும்பி சாப்பிட்றோம்னா போலி, பாசுந்தி, சாண்ட்விச் மூணுமே. ஆனால் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. டிநகருக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த கடையை பார்க்கலாம், ஏன்னா இது வெஸ்ட்மாம்பலத்தில் தான் இருக்குது. டிநகர் வந்துட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த அசோக் நகர், வெஸ்ட்மாம்பலம், கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் இந்த சைடில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த கடைக்கு வந்துட்டு போங்க.